தற்போதைய அண்மை செய்தி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கோரிக்கை தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று பட்டியலிட மறுக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ஆகஸ்ட் 5 விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு இன்று பட்டியலிடப்படாத நிலையில் ஆகஸ்ட் 5 விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியின் கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 5 ஜாமீன் மனு மீது விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் 5 விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். செந்தில் பாலாஜிக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது என்றால், அவசரமாக வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று அவர் சார்பில் கூறப்பட்டது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என நேற்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கான விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. இதனையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கை அவசரமாக விசாரிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். ஆனால் நீதிபதிகள் திட்டவட்டமாக மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் லோக் அதாலத் நடைபெறுவதன் மாலை நேரங்களில் பிற்பகலில் லோக் அதாலத் நடைபெறுவதன் காரணமாக இந்த வழக்கினை பட்டியலிட முடியாது என்று நீதிபதிகள் கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி சார்பில் அடுத்த வாரமாவது இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதனையும் ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 5 இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தற்பொழுது நீதிபதிகள் கூறி இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 5 பிற வழக்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு கடைசியாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என கூறி தற்பொழுது ஆகஸ்ட் 5 இந்த வழக்கினை நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் 14 கைது செய்து அவர் அதன் அடிப்படையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டுவிட்ட சூழ்நிலையில் தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்.